எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா வகையான உயிரினங்களுக்கும் காற்று நீர் மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் சூரியன். சூரியனை அடிப்படையாக வச்சு தான் இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கிட்டு வருது. நம்ம தினசரி வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், எப்போ தூங்குகிறோம், எப்போ எழுந்திருக்கிறோம்ல ஆரம்பித்து, எப்போ விதை நடுறோம், அதை எப்போ அறுவடை பண்ணுறோம் வரைக்கும் எல்லாமே சூரியனை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூரியன் பிறந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அவருடைய அம்மா அப்பா யாரு, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அதில் என்ன நடந்தது, என்ன திருப்பம் வந்தது, அது எப்படி நன்மையில் முடிஞ்சது, இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது நம்ம கதையாடல் முற்றம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரம்மா உலகத்தை படைக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சப்த ரிஷிகளை படைக்கிறாரு. அதில் ஒருவர் தான் மாரிஷ முனிவர். அவருடைய மகன் காஷ்யபர். காஷ்யபர் தட்சனின் மகளான அதிதியை மணக்கிறாரு. அதிதி கணவனே கண் கண்ட தெய்வம்னு இருக்கவங்க. அவருக்கு பணிவிடை செய்கிறது தான் தன்னோட தலையாய கடமையாக இருந்தவங்க. அப்படிப்பட்ட அதிதியை ஒரு நாள் தர்மதேவர் சோதிக்க விரும்புகிறாரு. அது அதிதி கருவுற்றிருந்த சமயம். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. எப்பவும் போல கணவருக்கு உணவு தயார் செஞ்சு பரிமாறிட்டு இருக்காங்க. காஷ்யபர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தர்மதேவர் மாறு வேஷத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கணவருக்கு உணவு பரிமாறிட்டு இருந்த அதிதி, கொஞ்சம் பொறுங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பரிமாறி முடிக்கிறாங்க. காஷ்யபர் சாப்பிட்டு முடித்த உடனே உணவை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக வெளியே போகிறாங்க. நிறைவான கர்ப்பிணிங்கிறதுனால அவங்களால ரொம்ப அவசரமாக போக முடியல. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவசரமாக போயிட்டு வெளியே காத்திருக்கிறவரை பார்த்து, என்னை மன்னிச்சுக்கோங்க, கணவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், அதுவும் இல்லாமல் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறதுனால என்னால் ரொம்ப அவசரமாக வர முடியல, என்னை மன்னிச்சு என்னோட உணவை ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. தர்மதேவருக்கு கோபம் வந்துடுது. வெளியே தர்மத்துக்காக ஒருத்தர் காத்திருக்கும் போது உனக்கு உன்னுடைய கணவரும் உன் கருவில் இருக்க குழந்தையும் தான் முக்கியமாக போயிருச்சு, அதனால் உன்னுடைய கரு மிருதமாக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு. இதை கேட்டு அதிதி மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வர காஷ்யபர் தன்னோட ஞான திருஷ்டியினால் என்ன நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் மெல்ல மனைவியை எழுப்பி, இதுவும் நல்லதுக்கு தான், மிருதம் பிண்டம் ஆகாது, அது அண்டமாகும், அந்த அண்டம் பிளக்கும், நம் மகன் பிறப்பான், அவன் விஷ்ணுவைப் போல சர்வ வல்லமை உடையவனாய் இருப்பான், அவன் மார்த்தாண்டன் எனப்படுவான், நவகிரகங்களுக்கு தலைமை ஏற்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அதிதிக்கு மனசு கொஞ்சம் அமைதியாகுது. அவர் சொன்னபடியே ஒரு பிரபவ ஆண்டு மகா சுக்ல சப்தமி திதியில விசாக நட்சத்திரம் அன்னைக்கு அதிதி கிட்ட இருந்து வந்த அண்டத்தில் இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில இருந்து 12 ஆதித்யர்கள் உருவாகுறாங்க. அந்த 12 ஆதித்யர்கள் 12 மாதத்துக்கு உரியவர்கள். அந்த 12 பேரையும் ஒன்று சேர்க்க ஒரே உருவா சூரிய பகவான் அவதரிக்கிறார். அவர் அவதரிச்சனால தான் ஒவ்வொரு வருஷமும் தை அமாவாசையை தொடர்ந்து வர வளர்பிறை சப்தமியில நம்ம ரத சப்தமியா கொண்டாடுறோம். சூரியன் எப்படி உலா வரார்னு பார்த்தோம்னா, தகதகன்னு மின்னுற பெரிய ரதம், அதில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. அந்த 7 குதிரைகள் பூட்டிய ரதத்துக்கு சாரதியாக அருணன் இருக்காரு. அருணன் யாருன்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் கருட பகவானுடைய சகோதரன். அந்த ரதத்துக்கு ஒற்றை சக்கரம் இருக்கு. 7 குதிரைகள் வர சாரதி அருணனோட அந்த பெரிய ரதத்தில் 1000 கிரணங்களோட சூரிய பகவான் உலா வராரு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ரத சப்தமி அன்னைக்கு தான் தக்ஷணாயனம் காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பமாகுது. உத்தராயணம் தக்ஷணாயனம் இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு எப்படி ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது, அதில் 12 மணி நேரம் பகல் பொழுதாகவும் இன்னொரு 12 மணி நேரம் இரவு பொழுதாகவும் இருக்கோ, அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது தேவலோகத்தில் ஒரு நாள். அதில் 6 மாதம் பகல் பொழுது,
6 மாதம் இரவு பொழுது. அந்த பகல் பொழுதை தான் உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறோம். ரதசப்தமி அன்னைக்கு தெற்கு நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்க சூரியனோட ரதம் வடக்கு நோக்கி திரும்புது. அதாவது தேவலோகத்தில் பகல் பொழுது பிறக்குது. இதுதான் ரதசப்தமியோட ஒரு சிறப்பு அம்சம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.